எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான நல்ல ஒரு மழை டைமில் ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மெக்ரோனி பாஸ்தா எப்படி சாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு ஈஸியான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி இருக்க போது. வாங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் 3 கப் அளவு இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ 1 கப் இருக்கக்கூடிய மெக்ரோனி பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நிறைய வேரியஸ் ஷேப்ஸில் கிடைக்கிது, உங்களுக்கு எந்த ஷேப் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் பாஸ்தாவுக்கு 3 கப் தண்ணி இந்த ரேஷியோவில் வச்சுக்கணும். நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம், அதனால் தண்ணி கூட இருந்தாலும் தப்பில்லை. அளவு கம்மியாக வச்சிடாதீங்க, அடிபிடிச்சு போயிடும். இந்த மாதிரி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைமும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அடியில் போயிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும், தனித்தனியாக நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்காது. அதனால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சூப்பராக வெந்து ரெடியாகி வந்துடும். இந்த டைமில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, இந்த மாதிரி பாஸ்தா ரெசிபீஸ்லாம் செய்கிறப்ப அது வேக வைக்கிறப்ப ஒட்டாமல் இருக்கணும்னா ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத எந்த ஆயிலாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஆயிலு. அதே மாதிரி பாஸ்தா ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சால்ட்டை இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சால்ட் சேர்த்து செய்கிறப்ப பாஸ்தா நமக்கு ரொம்ப பிளைனாக இல்லாமல் அந்த சால்ட்டோட டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால் கொஞ்சம் போல் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 70% குக் ஆயாச்சு. இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா மலர்ந்து சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுடலாம், இது வேகட்டும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆயில் ஆட் பண்ணுறது, கொஞ்சம் போல் சால்ட் சேர்க்குறது, 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுறது, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாஸ்தா வந்து குழஞ்சும் போகாது, ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டும் இருக்காது, நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வடிகட்டியாச்சு, அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு போயிடும். இந்த டைமில் நல்லா கோல்டு வாட்டர், நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய வாட்டர் போட்டு இதை ஒரு அலசு அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எதுக்காக செய்கிறது அப்படின்னா, அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக, இன்னமும் ரொம்ப நேரம் ஆனால் கூட உதிரியாகவே இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் பச்சை தண்ணி ஊற்றி அலசிக்கிறது. இப்போ பாஸ்தாக்கான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வேக வச்ச பாஸ்தா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு, நல்லா ஆறிடுச்சு. அதே டைம் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை கடைசியாக தூவுறதுக்காக, ஒரே ஒரு கேப்சிகம், குடமிளகா நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3-4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 1 கேரட், 2 தக்காளி, 5-6 பீன்ஸு. இது கூட நமக்கு பட்டாணி இருந்தால் இல்லை ரெட் கேப்சிகம் அந்த மாதிரி கலர் கேப்சிகம் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாயும் சேர்த்துருக்கோம், அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் நான் இன்றைக்கி பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக், அடுத்ததாக க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பச்சை மிளகாய் நமக்கு அந்த வெண்ணெயில் வதங்குறப்ப சுத்தமாக காரமே இருக்காது. நம்ம அந்த பீன்ஸ் கூட இந்த பச்சை மிளகாயை கடித்து சாப்பிட்டா கூட நமக்கு அந்த ஸ்பைசி ஃபீல் கிடைக்காது. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயமும் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்ததாக காய்கறி எல்லாமே சேர்த்துடலாம். இந்த காயுமே நமக்கு நல்லா வேகணுங்கிறது கிடையாது, ஒரு 50% குக் ஆனால் போதும். ஸோ அந்த நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும், அந்த க்ரன்ச்சி ஃபீல் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி அப்புறமா சேர்த்துக்கலாம். காய் கூடவே தக்காளி சேர்த்தோன்னா அந்த காயெல்லாம் ஒரு மாதிரி வெந்து போய் ஒரு மாதிரி கொல கொலன்னு ஃபீல் வந்துடும். அதனால் காய் 1-2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம பாஸ்தாவில் உப்பு சேர்த்துருக்குறோம் வேகிறப்ப. இப்போ இந்த காய்க்கு தக்காளி இதுக்கு மாத்திரம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், லைட்டாக சால்ட் மூணுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சோம்புத்தூள், ஜீரகத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம்.
பாருங்க நமக்கு மசாலா சூப்பரா ரெடி ஆயாச்சு இந்த டைம்ல நம்ம சாஸ் எதுவுமே சேக்கல அதனால அந்த சாஸ் சேத்த ஃபீல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு எடுத்து நல்ல தண்ணியில mix பண்ணி வச்சிருக்கேன் எந்த விதமான லம்ப்ஸுமே இல்லாம கட்டி இல்லாம கரைச்சிட்டு இத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி தட்டாத மாதிரி டக்குன்னு mix பண்ணி விட்டுறலாம் இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா இது செஞ்சுக்கலாம் இல்லாட்டி கான்ஃப்ளாரை அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு அந்த சாஸியா அந்த டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ்லாம் போட்டு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேக்கிறது மத்தபடி இதுல வந்து எந்த ஒரு பர்பஸ்மே இல்ல சோ வந்து இது குவிட் பண்றதுனா பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா ஒன்னு சேர்ந்து mix ஆகி வந்தாச்சு இந்த டைம்ல நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க பாஸ்தா அத ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு ஜென்ட்டலா அடியில இருந்து மேல நம்ம mix பண்ணி கொடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்யறப்ப நமக்கு மசாலாஸ்லாம் ஈவனா mix ஆகி வரும் அதே டைம் பாஸ்தாவும் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு அப்படியே கொளகொளன்னு வராம உதிரி உதிரியாவே இருக்கும் சோ ஜென்ட்டலா பொறுமையா mix பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க சூப்பரா நல்லா உதிரி உதிரியா அந்த மசாலாவோட சேர்ந்து டேஸ்டியான பாஸ்தா நல்ல ஸ்பைசியா ரெடி ஆயிருச்சு இந்த டைம்ல உங்ககிட்ட mixed herbs நம்ம பீசாக்கெல்லாம் டாப்பிங்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த herb இருந்தா போட்டுக்கலாம் அதே மாதிரி மொசரெல்லா சீஸ் இருந்ததுனா அத துருவிட்டு மேல சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம அடிஷனலா பண்றதுதான் நான் ஜஸ்ட் கொத்தமல்லி இலை மட்டும் தூவிக்கிறேன் கஸ்தூரி மேத்தியோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த டைம்ல கொஞ்சம் கூட கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நம்மளோட விஷ் தான் நான் ஜஸ்ட் கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப பாருங்க இவ்ளோ உதிரி உதிரியா இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கறப்பவே தெரியும் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்க நல்ல கிரஞ்சியா சூப்பரா இருக்கு 50% தான் நமக்கு குக்க ஆயிருக்கு இது சாப்பிடுறப்ப நல்ல ஒரு சூப்பரான ஸ்பைசியான டேஸ்ட் இருக்கும் ஆல்ரெடி நம்ம கிரீன் chili red chili பவுடர் எல்லாமே சேர்த்திருக்கோம் உங்களுக்கு மசாலா இன்னும் அதிகமா வேணும் நல்ல ரெட்டிஷா வேணும் அப்படினா red chili பவுடர் ஆட் பண்றப்ப காஷ்மீரி chili பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டொமேட்டோஸ் பிளஸ் ஆனியன் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா நீங்க சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் பாஸ்தா ரெடி ஆயாச்சு கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க Thank you for watching